இப்போ நம்ம பார்க்க போறது சூரியாதி எதுக்கும் துணிந்தவன் ஆடி லஞ்ச். இப்போ நம்ம பார்க்க போறது நக்கல் மன்னன் சத்யராஜா அவர்கள். எதற்கும் துணிந்த சூர்யாவின் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் சென்னைக்கு வந்து 45 வருஷமாச்சு. 45 வருஷமா சூர்யாவை தெரியும். ஆனா சூர்யா கூட நடிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சன் பிக்சர்ஸுக்கும் டைரக்டர் பாண்டியராஜுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடிப்பு நாயகன் சூர்யா, யாரோ பட்டம் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, இப்படி ஒரு அழகான ஹீரோயின் பட்டம் கொடுத்துருக்குதுல்ல. நானே இந்த 45 வருஷத்துல ஒரு 250 படம் நடிச்சிருக்கேங்க. எல்லாரும் கூட எல்லா ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஹீரோக்கு ஹீரோயின் பட்டம் கொடுத்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இல்ல, இப்படி ஒரு அழகான ஹீரோவை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பட்டம் கொடுக்கலான்னு தான் தோணும். நானும் ஒரு 100 படத்துல ஹீரோவை நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 25 ஹீரோயின் கூட நடிச்சிருக்கிறேங்க. ஒரு ஆள் ஒரு பட்டம் கொடுக்கல. அதனால இப்படி ஒரு அழகான பட்டம், நடிப்பு நாயகனுங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு பட்டம். ரசிகர்கள் கொடுத்த பட்டத்தை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா சுகர் விளம்பரத்துல எல்லாம் வள்ளல் சூர்யா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால நான் ரசிகர்களுக்கு சொல்றேன், நீங்க சூர்யாவுக்கு ரசிகர்களா இருந்தால் மட்டும் பத்தாது, அவரை ஃபாலோ பண்ணணும். அவருடைய துணிச்சல், அவருடைய வள்ளல் தன்மை, கல்விக்கு அவர் கொடுக்குற முக்கியம், அந்த குடும்பத்தையே ஃபாலோ பண்ணணும். அதான் அப்படி ஒரு அற்புதமான டிசிப்ளினான ஒரு குடும்பம் சிவகுமார் அண்ணன் குடும்பம். அது மாதிரி ரசிகர்கள் வந்து அப்படி இருக்கணும். என்ன வந்து என்றைக்குமே வந்து ஸ்க்ரீன் இமேஜஸ் நம்ம சினிமாவில் வந்து நம்ம யாரோ டைலாக் ரைட்டர் எடுத்து கொடுப்பாங்க, வீரமாக டைலாக் பேசிடலாம், இப்படி சுண்டிடலாம். ஆனால் நெஜ வாழ்க்கையில் வந்து சினிமாவில் வந்து கேமரா பார்த்து வீரமாக வசனம் பேசிடலாம், ஆனால் நெஜ வாழ்க்கையில் டூயினாக பயந்துக்குவாங்க. ஆனால் சூர்யா அப்படி இல்லை. ஏன்னா சூடரை போற்று மாதிரி ஜெய் பி மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கே தைரியம். ஜெய் பிங்கிறது எப்படி ஒரு படைப்பு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்காக நான் பெரியாருடைய தீவிரமான தொண்டன். 35 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் திடலுக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன்னு உடனே என்னுடைய டைரக்டர்கள் என்னுடைய தயாரிப்பாளர்கள் என்கிட்ட கெஞ்சினாங்க, சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி விட்டுருங்க சார், நீங்கள் அங்கே போய் மேடையில் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையில்லைன்னு பேசாதீங்க சார், உங்களை நம்பி இத்தனை பேர் படம் எடுக்கிறோம், இத்தனை டைரக்டருக்கு இருக்கிறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார் அப்படின்னு. இல்லை, நான் என் மனசில் பட்டது பேசித்தாவே எனக்கு மார்க்கெட் போனாலும் பெரியார் தொண்டன் என்று சொல்வதால் சினிமாவில் எனக்கு மார்க்கெட் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நான் தைரியமாக போனேன். இன்னைக்கு சூர்யா படத்துல வந்து பெரியார் படங்கள் தொடர்ந்து காட்டப்படுது, அம்பேத்கர் படங்கள் தொடர்ந்து காட்டப்படுது, சூரரை போட்டுல சூர்யாவுக்கு அபர்ணா பாலமுருளிக்கும் கல்யாணம் நடக்கும்போது பின்னாடி பெரியார் படம் இருக்கு, ஜெய் பீம்ல அம்பேத்கருடைய புரட்சிகரமான வசனங்கள் இருக்கு. என்ன பிரியா மோக, நீ மட்டும்தான் நடிப்பு நாயகன் பட்டம் கொடுப்பியா? நான் புரட்சி நாயகன் ஒரு பட்டம் கொடுக்குறேன். எங்க வீட்டு பிள்ளைக்கு நீ ஒரு பட்டம் கொடுக்கிற நாங்க பார்த்து சும்மா இருப்போமா? என்னைக்குமே ஒரு நடிகன் வந்து திரையில் இருக்கிற இமேஜ பர்சனல் லைஃப்ல கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. என்னுடைய நடிகர், என்னுடைய அன்பார்ந்த நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் பொன்மனச்செல்வன் எம்ஜிஆர் அவர்கள் அதைத்தான் செஞ்சார். ஸ்கிரீன்ல என்ன எம்ஜிஆர் பாக்குறீங்களோ அதுதான் ரியல் லைஃப்ல எம்ஜிஆர். அங்க அள்ளி கொடுக்கிற வள்ளல் மாதிரி நடிச்சார்னா ரியல் லைஃப்ல அள்ளி கொடுக்கிற வள்ளலா நடிப்பாரு. அங்க புரட்சி வசனங்கள் பேசினா சமூகத்திலே புரட்சி வசனங்கள் பேசுவாரு. அங்க சமூகத்துக்காக குரல் கொடுத்தா ரியல் லைஃப்லயும் சமூகத்துக்காக குரல் கொடுப்பாரு. அப்படி ஒரு நடிகர் தான் என்னுடைய அன்பு தம்பி சூர்யா. பாண்டியராஜ் சார் வந்து இந்த படத்தில், நான் வந்து எப்படின்னா எந்த படத்தில் நடிக்க போனாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட்டுருவேன்.
ஒரு சின்ன குழந்தை நட்சத்திரம் மாதிரி டைரக்டர்ட்ட ஓடி ஓடி கேட்பேன், சார் ஒரு லைசன்ஸ் கொடுங்க சார், ஒரு என்எல்சி கொடுங்க சார், ஒரு ரெண்டு வார்த்தை சேர்த்து பேசிக்கிறேன் சார். அப்படி பேசி பேசிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துவேன். தகடுன்னு டைலாக் எழுதியிருப்பாங்க, அங்கே போய் சார் ரெண்டு தடவை சொல்லிக்கு சார், தகடுங்கண்ண தகடு தகடு அப்படிங்கிறது. அப்படி பாண்டியராஜன் சார் எனக்கு நிறைய லைசன்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த படத்தில் நிறைய லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு டீம் இது. இளவரசன் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், நாங்கள் பேசி சிரித்து கூத்தடிச்சதையெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக பேசி சிரிச்சிருக்கோம். அதை சூரிய கூட நான் அடித்த ஜோக்கு வந்து சூரியோட காதில் போய் போய் சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லா செட்டுலையும் வந்து என் வயசை மறந்து அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவேன். மாறி வந்து எல்லாம் நம்ம என்னென்னமோ ஃப்ளாஷ்பேக் எல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் சூரிய காதில் போய் சொல்லுவேன். வேறு நடிகர்கிட்டையெல்லாம் சொல்லுவேன், ரெண்டே ரெண்டு நடிகர்கிட்ட தானே இதை பேச முடியாது, ஒன்று சூர்யா இன்னொன்று கார்த்தி. ஏன்னா நம்மளை ஒரு நம்மளை மாமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுக்கிறாங்க அங்கே போய். ஆனால் என்னென்னா எனக்கு பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் 45 வருஷமாக சூர்யாவை தெரிஞ்சாலும் கூட சேர்ந்தாப்பில் ஒரு மாதம் டைம் பண்ணணும்னு இதுதான். இல்லாட்டி ஏதோ வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு போவேன், அப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை போவேன், மாதத்துக்கு ஒரு தடவை சந்திப்போம். என்னென்னா நிறைய டிப்ஸ் கிடச்சிது சூர்யாவிட்ட. நாங்கள்லாம் ஒரு குத்து மதிப்பை எக்ஸசைஸ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு 100 புஷ்அப்ஸ் 15 நிமிஷத்தில் போட்டுருவேன். சந்தேகம் இருந்தால் இங்கேயே போட்டு காட்டுவேன். 15 நிமிஷத்தில் 20-20 தான் 100 புஷ்அப்ஸ் போட்டுருவேன். சூர்யா கிட்ட தான் கேட்டேன், சூர்யா கொஞ்சம் பாரு, ஏன்னா இந்த புஷ்அப்ஸ் அடிக்கல, இல்லை புஷ்அப்ஸ் போடலைங்க, பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குண்ணா, இப்படி வச்சுட்டு புஷ்அப்ஸ் போடுறது, இப்படி வச்சுட்டு போடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக டிப்ஸ் அடித்தோம்னா தான் சூர்யா கிட்ட கேட்டு அதில் பலவிதமான புஷ்அப் சூர்யா எனக்கு சொல்லி கொடுத்தாப்புங்க. ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஏன்னா நம்மளாம் குத்து மதிப்பை எக்ஸசைஸ் பண்ணுற ஆளுங்க, சூர்யா மாதிரி ஆளுங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுற ஆளுங்க. இல்லை உண்மை அதுதான். அப்படி ஒரு நல்ல விஷயம் இந்த படத்தில் வந்து சொல்லி நிறையா சிரிச்சுட்டு போகலாம். எனக்கு என்னென்னா சன் பிக்சர்ஸ் சன் டிவியில் வந்து எனக்கு பூமாலையிலேருந்து பழக்கம். நான் வந்து அவங்க பூமாலைன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினப்போ அதுலேயே நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு பழக்கம், அந்த குடும்பமே எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா பாலைவன ரோஜாக்கள்னு கலைஞர் வசனத்தில் கதை வசனத்தில் ஒரு படம் நடித்தேன். அதில் ஐயா முரசொலிமாறன் ஐயா வீடு தான் கதைப்படி என் வீடு. ஏன்னா டெய்லி அங்கே தான் ஷூட்டிங். அப்பிருந்து எனக்கு நெருக்கமான பழக்கம் இந்த டீம் கூட. அப்புறம் வந்து இந்த மேடையை பார்த்தோன்னு எனக்கு ஒரு புது முடிவு வந்தது. ஒரு வில்லன் அப்படின்னா வினய், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா ஒரு வில்லன், இல்லை எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருதுங்க, ஒரு வில்லன் ஸ்டேஜுக்கு வந்தா ரசிகர்கள் வந்து அந்த வசனத்தை பேசி காட்ட சொல்லி சொல்லணும், அதுதான் ஒரு வில்லனுக்கு பெருமை. நான் மிஸ்டர் பாரத் நடிகையில் படத்தில் நடித்து முடிச்சு அந்த படத்தினுடைய 100வது நாள் விழா நான் மேடைக்கு வந்தோன்னே இதே மாதிரி ரசிகர்கள் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா சொல்லி காட்டு அப்படின்னாங்க. 24 மணி நேரத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வந்தப்போ அங்கிருந்து கத்துனாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா, சொல்லி காட்டுங்க சார். நாங்கள் காக்கிச்சட்டை ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ சார் ஒரு வாட்டி அங்கிருந்து கட்டினாங்க, தகடு 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 தகுனாங்க, தகடு தகடு சொல்லி காட்டணும். அது மாதிரி வினய் இந்த படத்தில் பேசுகிற டைலாக் பேசி காட்ட சொல்கிறாங்க பாருங்க. வினய் அதான் வினய் ஒரு வில்லனுக்கு சக்ஸஸ். இல்லை ஏன்னா ஹீரோக்கு என்ன வசதினா, ஏன்னா நான் 100 படத்தில் ஹீரோவை நடித்து 75 படத்தில் வில்லனாக நடிச்சிக்கிறேன், இப்போ நல்ல அப்பாவாக நடிச்சிருக்கிறேன். அதுதான் அது ரொம்ப கொஞ்சம் போகிறது தாங்க அது நல்ல அப்பாங்கிறது. என்னென்னா ஒரு ஹீரோக்கு வந்து கிளாப்ஸ் வர மாதிரி சீக்வன்ஸே அமையும். டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்கிரமம் நடக்கும், அந்த அக்கிரமம் நடக்கல எப்படா ஹீரோ வருவாங்கன்னு ஒரு பில்டப் இருக்கும். ஒரு புயல் அடிக்கும், காத்தடிக்கும், டங் ஒரு கால் வரும், டங் இன்னொரு கால் வரும், அதுலேயே கைதட்டலான்னு தோணிடும். மியூசிக் இமான் சார் மாதிரி மியூசிக் போட்டு அப்படின்னா கண்டிப்பாக கைதட்டிடுவாங்க. ஆனால் வில்லன் வந்து பாவங்க, அவன் சொந்த உழைப்புலேயே கையெழுத்துவாங்க, கையெழுத்துவாங்க, அவனா வந்து எதையாச்சும் நடிச்சு அவனா நடிக்கணும் இல்லையா. வந்தா சுட்டா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா ரிப்பீட்டு, ரொம்ப மெனக்கடனுங்க. நாயா பேயா அரைஞ்சா தாங்கப்பா ஒரு வில்லனுக்கு, அவன் ஒரு பாவப்பட்ட பிராணிங்க அவன், கைதட்டல் வாங்க முடியும். ஹீரோக்கு அப்படியில் ஃபுல் பில்டப் இருக்கும்ல, ஹீரோயின் வேற பாடுவாப்பில் ஹீரோவை பார்த்து உன்ன மாதிரி அழகனே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு பண்ண ஆட்டோமேட்டிக்காக கைதட்டுவாங்க. அதனால வந்து இப்போ இந்த வினய்க்கு வந்த கைதட்டல் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஆசை வந்துருச்சு. ஆகவே இந்த சன் பிக்சர்ஸ் மேடையில் சூர்யாவின் ரசிகர்களுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு, மீண்டும் சரியான வில்லன் கதாபாத்திரம் அமைந்தால் மீண்டும் நான் வில்லனாக நடிக்க தயாராக இருக்கிறேன்.
ஏன்னா ஒரு தலைமுறைக்கே வில்லன் சத்யராஜ் தெரியாம போயிடும். அநியாயம் பண்ண ஆளுங்க நானே இப்படி எப்படி இல்ல வில்லனா நடிக்கல. அத நம்ம ஏஜ் குரூப்புக்கு தெரியே அப்ப பயங்கர ஸ்கோர், ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தவே இப்ப ரொம்ப நல்லா அப்பா வாக்கி என்னைய வந்து சார் அவர் தங்கமான மனுஷன் சார் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால சரியான சரியான வில்லன் கதாபாத்திரம் சொத்தையா வந்து முதல் சீன்லயே அடி வாங்கிட்டு போற மாதிரி 10 ரீலுக்கு வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடணும். அப்படி ஒரு வில்லன் கேரக்டர் இருந்தா கண்டிப்பா நடிப்பேன் அப்படிங்கறத இந்த சன் பிக்சர்ஸ் மேடையில. ஏன்னா நடிக்கணுங்கிற ஆசையை வந்து நான் முதல் முதல் சிவகுமார் அண்ணாக்கு முன்னாடி தான் சொன்னேன், அண்ணா எனக்கு சினிமாவில் நடிக்கலான்னு ஆசையா இருக்குன்னு. உனக்கே இந்த வேலை என்ன நடிக்கலாங்கிற ஆசையை சிவகுமார் அண்ணா முன்னாடி சொன்னேன், மறுபடியும் வில்லனா நடிக்கலாங்கிற ஆசையை சூர்யாக்கு முன்னாடியே சூர்யாவுடைய ரசிகர்களுக்கு முன்னாடியே சொல்றேன். நல்ல ஒரு பஞ்ச் டைலாக் கூட அமைதிப்படையை விட காக்கி சட்டையை விட 24 மணி நேரத்தை விட 100வது நாளை விட மிஸ்டர் பாரத்தை விட ஒரு வில்லன் கதாபாத்திரம் அமைந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.